நம்ம ஊரு முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தோம், இப்பதான் வந்தோம். என்ன, ஏதோ வேண்டுதல? ஆமா, நாங்க வேண்டிக்கிட்டது இன்னைக்குதான் நிறைவேறுச்சு. அப்படி என்ன நிறைவேறுச்சு? ஆமா மாப்பிள, பாட்டி ஆகணும்னு வேண்டிக்கிட்டோம். அதாவது ஆஷா ஆஷா ஆஷா. ஏன் என்கிட்ட சொல்ல? கன்ஃபார்ம் ஆனதும் சொல்லலாமா? திருடி சசி, ஏன் அவ்வளவு கலாட்டம் பண்ற? முதல்ல இறங்கி வா. ஒண்ணு இல்ல, வா. ஏய் மெதுவா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுது. சுபத்ரா சுபத்ரா, நாங்க ரெண்டு பேரும் கிளப்ல டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம், அர்ஜென்ட்டா போன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? உங்களை நான் சும்மா கூப்பிடுவேனா? ஒரு குட் நியூஸ்ங்க. மம்மி, ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. நானும் மறந்தே போயிட்டேன், எங்கிட்டயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. முதல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். கரெக்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட். மம்மி, நீங்க மட்டும் சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் தாத்தாவா போறீங்க. ஓ, கங்கிராட்ஸ் மாப்ள. என் டியூட்டில நான் தான் ஃபாஸ்ட் நினைச்சேன், உங்க டியூட்டில நீங்களும் ஃபாஸ்ட்னு காட்டிட்டீங்க. டாடி, நீங்க சொன்ன கம்பெனில இருந்து ஃபாரின்ல ட்ரெய்னிங்காக ஆர்டர் வந்திருக்கேன், அடுத்த வாரம் கிளம்புறேன். வெரி குட். இப்போ எங்கிட்ட இருக்கிற குட் நியூஸ் சொல்றேன் மிஸ்டர் ராஜசேகர். அரசாங்கத்துக்கு பெரிய சவாலா இருந்த சூரப்பனை பிடிச்ச உங்க வீர தீரத்தை பாராட்டி அரசாங்க லெவல்ல பெரிய விழா எடுக்க போறதா எனக்கு சர்க்குலர் வந்திருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் தலைமையில நடக்கிற அந்த விழாவில உங்களுக்கு அசோக சக்கரம் விருது வழங்க போறாங்களாம். தேங்க்யூ சார். இன்னைக்கு எல்லாம் நல்ல செய்திதான், அதனால எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட்டோட சாப்பிடலாம். அப்படின்னா சம்மந்தி விட்டு சாப்பாடுன்னு சொல்ற மேலுக்கண்ணு. என்ன இது, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிக்கிறேன், என்ன விசேஷம்? ஞாபகம் இல்லையா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சம்பள நாள் கூட இல்லையே, அதுக்குதான் என்ன பத்து நாள் இருக்க? நீங்க சம்பளம் வாங்கினா வாங்கலன்னு நினைக்கிறேன். புது படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, முதலாட்டமே நான் பார்த்தவன வாங்க சீக்கிரம். ஏய், மார்னிங்ல இருந்து டியூட்டி பார்த்து டயர்டா இருக்கண்டி, சாப்பிட்டு படுப்போம் வா. யார் சமையல் பண்ணாங்க? சினிமா பார்த்துட்டு முனியாண்டி விலாஸ் பிரியாணி சாப்பிடலாம் வாங்க. முனியாண்டி விலாஸ் பிரியாணியா? ஏய், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏ, எனக்கு தெரியாதா என்ன? வாரம் ஒரு வாட்டி கோழி எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர் சந்தையில வித்துட்டு டென்ட்ல சினிமா பார்த்துட்டு முனியாண்டி விலாஸ்ல பிரியாணி சாப்பிடுவோம் நாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருமா? உன் கூட என்ன யாரு? வேற யாரு? லுங்கி கட்டின ராஜா. லுங்கி கட்டின ராஜாவா? ரூல்ஸ் படி உன்ன இத பாருங்க, உங்க ரூல்ஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கீங்க, இங்க ஏ ரூல்ஸ் பிரகாரம் சினிமாக்கு கூட்டிட்டு போங்க. டேய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிக்கெட் கிடைக்காது. நீங்க எல்லாம் ஒரு போலீஸ்காரங்க, ஒரு டிக்கெட் வாங்க வக்கில்ல. இதுக்கு என் தம்பி ராஜாவே மேல். சாப்பாடு கொடுத்து வைக்கணுமே, அதான் கொண்டாந்துருக்கா. எழுந்திருப்பா. என்னவா ஆன்லைன் தியானம் பண்றானா? என்னடாவே, எதுவுமே பேசல. உள்ள போனா எதுவும் கலாட்டா பண்ணுவானோ என்னமோ. இன்ஸ்பெக்டர் வேற இல்ல. சுட சுட சாப்பாடுப்பா, வெட்டுப்பா. ஐயோ, என்னடா அது பெரிய விலங்குமா போச்சு. நம்ம குடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு தானே கைதிங்க சாப்பிடுறது வழக்கம். சாப்பிட போறோன்ற பயத்திலே அவன் செத்துட்டானா? வணக்கம் சார், நான் அனுமந்து பேசுறேன் சார். அந்த கடத்தல் பேர் வழி சூரப்ப லாக்கப்பில் செத்து போட்டான் சார். ரூல்ஸ் படி உங்களுக்கு போன் பண்ணிட்டேன் சார். ஓகே சார். ஓகே, பாடியை நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் உடனே எனக்கு அனுப்பி வைங்க. எஸ் சார். கூட்டத்தையும் பிடிக்கிற டிஐஜி கிட்ட சவால் விட்ட, இப்ப அவர் முகத்தில் எப்படி முடிக்கிறது?
என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க? மாமா, அவர் நேரா அமெரிக்காக்கு போய் சேர்ந்திருப்பார்ல? ஆமாமா, நீ வாமா சாப்பிடலாம். வாமா. என்ன டல்லா இருக்க? நீங்க தான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் எங்க இருந்தாலும் என் மனசு ஒண்ணுதான் சுத்திட்டு இருக்கு. ரியலி? கண்ணன் இந்த வியாபாரத்தில் என்ன யார் யார் சம்பந்தப்பட்ட? தெரியாது தெரியாது தெரியாது. சொல்லு. தெரியாது. உங்ககிட்ட இருந்து உண்மையை கக்க வைக்காம பட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் உனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் போனா போது நான் கொண்டாந்துருக்கேன். இந்த சாப்பிடு. சாப்பிட்டுட்டு ட்ரக்ஸ் வியாபாரத்துல எப்பப்ப யார் யாரு எங்கெங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு இன்னென்னது நடந்ததுன்னு படக் படக் படக்குன்னு புட்டு புட்டு வச்சிரு. என்னடா பாக்குறேன், ஏன் மூஞ்ச பார்த்தா சாப்பாடு இறங்குமோ? நம்ம ஐடியா படி ஹலோ டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். எஸ், நான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் பேசுறேன். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள அசோக் நகர் ஏரியாவில் இருக்கிற எல்லா பப்ளிக் பூத்ல இருந்து வரக்கூடிய போன் கால்ஸ் எல்லாம் உடனடியா எனக்கு கனெக்ஷன் கொடுங்க. ஓகே. எஸ் சார். விடுங்கடி, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறானுவா. ஹலோ ஹலோ, ஹோம் இருக்கா? நான் தான் ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதன் பேசுறேன். சார், நான் தான் பாலு பேசுறேன். நீயா? என்னடா விஷயம்? நம்ம போதை மருந்து சாப்பிட்டு காலேஜில் ஒரு பொண்ணு புட்டுக்கிட்டா சார். இன்வெஸ்டிகேஷன் வந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் என்னை பிடிச்சி லாக்அப்ல போட்டான் சார். நான் எப்படியோ லாக்அப்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். ஐயோ, நீ மாட்டிக்கிட்டியா? வாயையும் திறந்துடலையா? இல்ல சார், எவ்வளவோ அடிச்சு பார்த்தா வாயை திறக்கல. நீ எங்கடா இருக்க கழுத? அசோக் பிள்ளை பக்கத்துல இருக்க குட்டி ஜோத்துக்கிட்டேன்னு பேசுறேன் சார். சரி சரி, நீ அந்த குட்டி ஜோரு பக்கத்துலயே இரு, நான் நம்ம காரை அனுப்புறேன். காதும் காதும் வச்ச மாதிரி வந்து தொலை, புரிஞ்சுதா? ரங்கநாதன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு பதவிக்கு வந்திருக்கேன். மறுபடியும் என்ன குப்ப காகிதம் பொறுக்க அனுப்பிடாரா? என்ன காட்டி கொடுத்து பல்லு புடுங்கன பாம்பாக்கிறாரா? நான் அந்த சூரப்பன் பிரச்சனைக்கு சமாதி கட்டிட்டு இப்பதான்டா நிம்மதியா இருக்கேன். நீ என்ன காட்டி கொடுத்து எனக்கு சமாதி கட்டிடாரா? இல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி துளைச்சிடாரா? உனக்கு கொட்டாய் வந்தா கூட நீ வாயை திறக்கக்கூடாது.
இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஓடுற பஸ்ல எந்த ஊருக்கு என்ன நம்பர்னு எதுவும் கேட்காம ஏறி தொலைஞ்சிரு. திரும்பிக்கு வந்துடாத. சரிங்க சார். திரும்பி இந்த பக்கம் வந்து தலையை காட்டினேன்னு தெரிஞ்சது உன் தலையை எடுத்துருவேன் ஜாக்கிரதை, ஓடிப்போம். சரிங்க சார். ஓகே, யூ காண்டாக்ட் மீ ஆஃப்டர் 3 டேஸ். குட் மார்னிங் சார். எஸ் மிஸ்டர் ராஜசேகர், ட்ரக்ஸ் வியாபாரத்துக்கு மொத்த மூளையா செயல்படுற ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். அந்த ஆள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைவீங்க. இஸ் இட்? வாட், ஹோம் மினிஸ்டர் ரங்கநாதன்? எஸ் சார், ஹி இஸ் தி பர்சன். குட், படம் எடுத்து ஆர்டர் பாம்ப தைரியமா பிடிச்சிட்டீங்க. கிரேட், யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க் யூ சார். உங்க ஃபர்தர் ஆர்டர்ஸ்க்காக காத்துட்டு இருக்கு. கோ ஹெட் மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா உதவியும் கிடைக்கும்படி நான் ஏற்பாடு செய்யறேன். பட் அவரை கையும் களவுமா பிடிக்கணும். டெஃபினெட்லி சார். பட் ஒன் திங், அரசியல் குறுக்கீடு மட்டும் இருக்கவே கூடாது. வெல் கோ ஹெட், தைரியமா ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த போட்டோவோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். ஓகே. ஆச்சரியமா இருக்க, அவன் எங்க இருந்து எப்போ எப்படி இவ்வளவு பாட்டா எடுத்திருக்கான்? அவன் மகா புத்திசாலி சார். எதுக்கும் பயப்படாம நினைச்சத சாதிக்க கூடியவன் சார். ஐயோ, இந்த கட்டுறாவெல்லாம் பேப்பர்ல வந்துச்சுன்னா என் பதவி பறி போடுங்க. ஏன் விஸ்வநாத் அவனை வழுக்கி கொண்டு வர முடியுமா? இம்பாசிபிள் சார். ஹி இஸ் வெரி சின்சியர் அண்ட் ஆனஸ்ட். பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அவன் பல்லி நிக்கிறவன் இல்ல. அட, இதுக்கு என்னதான் பண்றது? ஐ டோன்ட் நோ சார், எனக்கும் ஒன்னும் தோணல. இனிமே நீங்க எந்த வித சிக்கல்லையும் மாட்டிக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். அந்தரமா அவங்கிட்ட இருக்கிற அந்த போட்டோ நெகட்டிவ்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்றேன். முதல்ல அதை பண்ணியா? எஸ் சார். ஹலோ, 2-0 காலிங், ஆர் யூ ஹியரிங் மீ? எல்லாம் ரெடியா? குட், நான் சிக்னல் கொடுத்ததும் வீட்டை ரவுண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். சரக்குல காணும் லீடர்னு தெரிஞ்சிட்டு போங்க. சின்ன மாணி குயிலே மெல்ல வாரோ மயிலே, எங்கே ஊ சோடி டூட்டி முடிச்சிட்டு வந்து நீ பாத்ரூம்ல பாடுறதுதான் எனக்கு தெரியும். ஆனா ஹார்மோனிய வாசிக்கிட்டே பாடுவேங்கிறது இப்பதான் தெரியும். என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என்ன, நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வாசிய கத்துக்கிட்டேன். என்னது? ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் வாசிச்சேனா எங்க தெருவுல இருக்கிற பசங்கள்லாம் சொல்லு விட்டுக்கிட்டு கூட்டம் கூட்டமா நிப்பாங்க. ஒரே திருவிழா கூட்டம் தான் போங்க, வரட்டுறதுக்கு போலீஸ் கூட வருவாங்க. அதானா? அலமேல நானும் உன்ன மாதிரிதான். நானும் ஹார்மோனியத்தை எடுத்து அதுல விரல வச்சு வாசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கே, அந்த பருவ பொண்ணுங்களா நான் இன்னும் ரெக்க கட்டிட்டு பின்னாடி வருவாங்க. நானும் சும்மா வாசிச்சு அவங்களை அப்படியே கரங்க வச்சிடுவேன். சும்மா இருங்க, நீங்க வாசிக்கிறாரே எனக்கு தெரியாதாக்கும். எத்தனை நாள் வச்சு நானே உங்க வீட்டுல இருந்து வந்து எப்ப பாரு லாட்டு எடுத்துக்கிட்டு டூட்டி டூட்டின்னு போறீங்களே, ஒரு நாளாவது செஞ்சு காமிச்சீங்களா? என்னது? அதான பார்த்தேன். அலமேலு, என்ன பத்தி நீ என்ன நினைச்ச? இந்த உலகம் பூரா வல வசித்தனால என்ன மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி. வா செஞ்சு காட்டுறேன். என்னது? வாசி காட்டுறேன். வாடியா அலமேலு, நான் உண்மையில எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியாது, நான் இப்ப வாசிக்கிறேன். கவனி வாசிக்கிறீங்களா? நான் ரெடி. அடியாடடி கண்ணாமூச்சியே, பெண்ணே பாடடி பட்டாம்பூச்சியே. அடியாடடி கண்ணாமூச்சியே, பெண்ணே பாடடி பட்டாம்பூச்சியே. அம்மாடி நீ தாண்டி முத்தாத என் முட்டு, அப்பாடி நீ வந்து மச்சான நீ முட்டு. ஆசையை நெஞ்சில் இங்கே கொடுத்தாய் சிரித்தாய் அடியே, எந்த நிலைமையில் ஓ எந்த நிலைமையில்? பாடுது பட்டாம்பூச்சியே, நல்ல பாடுது பட்டாம்பூச்சியே, நல்ல பாடுது பட்டாம்பூச்சியே.
வந்தாச்சு மூடி வச்ச முந்தான மேல் மோகம் உண்டாச்சு தாலி கட்டி கூட்டி வந்த புருஷன் நீதானே ஆசைப்பட்டு அழைக்கும் போது மறுக்க மாட்டேனே கிள்ளாத முல்லை கண்டே தள்ளாடும் மல்லி தண்டே தேனூரும் முன்னை தொட்டா பாலூரும் கைகள் பட்டா மேல கண்ணி போட்டு போயா சூடு ரொம்ப ஏறி போட்டு அருகில் வாயா அனுமந்து அனுமந்து என்னை கொஞ்சம் நீ வந்து அடியாடடி கண்ணா மூச்சியே பாட்டு பட்டாமூச்சியே அம்மாடி நீ தாண்டி முத்தாத தேன் முட்டு அப்பாடி என் மேலே மச்சானே நீ முட்டு ஆசையை நெஞ்சில் இங்கே கொடுத்தாய் சிரித்தாய் அடியே எந்த நலமேல எந்த நலம் வந்து பார்க்கும் வீட்டு போலீஸ் மங்கை மனசு என்றும் முந்தன் காதல் பேலஸ் டூட்டிக்குத்தான் லீவு போட்டேன் லவ் பண்ணேண்டி இஷ்டம் போல மச்சாங்கிட்ட மஜா பண்ணேண்டி ஹோட்டல் சோறு மேட்னி சினிமா வேண்டாம் அடி வீட்டில் நம்ம பார்க்காதது எங்கும் இல்லை அலமேலு கோல்மாலு தத்தின் தரிக்கிட தரிக்கிட தரிக்கிட்டாம் நல்ல பாட்டுக்கு பட்டாமூச்சியே அடியாடடி கண்ணாமூச்சியே பெண்ணே பாடடி பட்டாமூச்சியே அம்மாடி நந்தானே உன்னோட தென் முட்டு அப்பாடி நீ வந்து மச்சான நீ முட்டு நான் வரேங்க அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ள என்ன அவசரம் ஆஷாவை வந்து பார்த்துட்டு போகலாம் டிரைவர் அம்மா வீட்டுல அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு நான் டிரைவர் கிட்ட சொல்லி அனுப்புறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க வாங்க ஆஷா உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா பார்த்து வாங்க